வணக்கம். நான் உங்கள் நசீர் பாய் பேசுகிறேன். இன்னைக்கு நாங்கள் வந்து அருமையான ஒரு தலைக்கறியை குருமா வைக்க போகிறோம். இந்த ஆட்டு தலை வந்து மூளை எடுத்துருக்கு. மூளை எடுத்துட்டு நாங்கள் இதை உரிச்சு கிளீன் பண்ணி வெட்டி இதில் வந்து குருமா வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தலைக்கறி வெட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே பாருங்கள், தலைக்கறி வெட்டி துண்டு துண்டு ஆக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம அருமையான தலைக்கறி குருமா வைக்கிறோம். அந்த குருமாவுக்கு என்னென்ன சாமான் தேவையான்னு உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ரெண்டு தக்காளி, ஒரு ரெண்டு வெங்காயம், ஒரு மூணு பத்த தேங்காய், கொத்தமல்லி புதினா, தண்ணி மிளகாய் தூள், மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான சால்ட்டு, இது வந்து கொழும்பு மிளகாய் தூளுங்க வீட்டில் அரைச்சிது, இது தேவைக்கேற்ப எண்ணெய். இப்போ வாங்க நாங்கள் அடுப்பு பற்ற வைப்போம். எண்ணெய் சட்டி காய்க்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிடலாங்க. ஒரு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சட்டி காய்ச்சிச்சிங்க. இந்த வெட்டி வச்சுருந்த ரெண்டு வெங்காயத்தை போட்டுருவோம். போட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுவோம். எண்ணெய் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு பதத்தில் வதங்கி வந்துச்சிங்க. இப்போ வந்து நம்ம 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுருவோங்க. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். இது மேலே வந்து தக்காளி போடுவோங்க. 2 தக்காளி, 2 தக்காளி போட்டு ஒரு 1.5 ஸ்பூனு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள், ஒரு 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், கொழம்பு மிளகாய் தூள். இது கொழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 20 கிராம். இது வந்து 50 கிராம் இருக்குது. நம்ம 20 கிராம் கொடுப்போம். போதுங்க. எல்லாமே வந்து நல்லா ஒரு சின்ன கட்டி பெட்டிலாம். கொத்தமல்லி புதினாங்க, கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு பெட்டி பெட்டி. அப்புறம் இந்த வெட்டி வச்சிருந்த கறி தலைகறி இது வந்து மசாலாவில் போட்டு பெருத்தி தண்ணியை கட்டி விட்டுருவோங்க. கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். ரெண்டு பேருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். அருமையான தலைகறி குருமா ரெடி. எப்படி ஆச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூனு சால்ட்டு போட்டுருவோங்க. தேவையான சால்ட்டு 10 ரூபா பார்த்து போட்டுக்கலாம். போட்டு இதாங்க தலைகறி குருமா. இது வந்து கறி வேகிறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி கட்டிடுவோம். போதும். வந்து நல்லா கொதிச்சு விட்டுங்க. கறி வேகணும். கொதிச்சு வந்தவுடனே நம்ம தேங்காயை கொடுத்து கொதிக்க விட்டு இறக்கிடுவோம். அதான் குருமா ரெடி, தலைக்கறி குருமா. அதில் வந்து சோம்பு, இந்த பட்டை லோங்கி அடகெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. இது வந்து தலைக்கறி. இது வேறு சிக்கன் கறி இருந்ததுன்னா குருமாவில் சோம்பு கசகசாலாம் அரைச்சி கொடுக்கலாம். அழகான தலைக்கறி குருமா ரெடி. இப்போ வந்து ஒரு 3 பத்த தேங்காய் அரைச்சி வச்சேன் இல்லையா, அந்த தேங்காவை போட்டுருவாங்க. கொஞ்சம் தண்ணி வந்து அழகாக நல்லா கிள்ளி விட்டு ஒரு 2 கொதி கொதிக்கிட்டோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தேங்காவுடைய ஸ்மெல்லு போட்டோம். ஸ்மெல் போச்சுன்னா குருமா, அருமையான குருமா ரெடி. நம்ம சாதத்திலையும் போட்டு சாப்பிட்லாம். புரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோங்க. இப்போ குருமா வந்து அருமையாக குருமா வந்து தலைகறி குருமா ரெடி. ஒரு தலைங்க இது, ஒரு தலைகறி இது. இது ஒரு தலையில் வந்து எப்படியோ ஒரு 3/4 கிலோ கறி வந்ததுங்க. 3/4 கிலோ கறி வந்து 2 வெங்காயம், 2 தக்காளி, மல்லி புதினா, கொழம்பு மிளகாய் தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு, எண்ணெய், அவ்வளோதாங்க. வேறு எதுவும் சேர்க்காதீங்க. இது வந்து அருமையான ரெசிபிங்க. இது நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சமையல் டவுட் இருந்ததுன்னா சென்னை போயிட்டு சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அது நான் செஞ்ச எல்லா ரெசிபி வரும். அது பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. பாருங்கள், தலைக்கறி குருமா ரெடிங்க. நல்லா அழகாக வந்துருக்கு பாருங்கள். நல்லா லிக்விடாக இருக்குது, நல்லா அருமையாக இருக்கும். தலைக்கறி குருமா வந்து ஃபஸ்ட் டைம் இது. நீங்களும் வந்து இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.